ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான தக்காளி தொக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. இந்த தக்காளி தொக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நல்ல பக்குவமாக செஞ்சு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் கெடாது. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணால் 3 மாதம் வரைக்குமே கெடாது, நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம பருப்பு பொடி, இட்லி பொடியெல்லாம் எப்படி செஞ்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகுங்க. அதுவும் பர்டிகுலர்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஹாஸ்டல் ரூம்லலாம் தங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரைஸ் வைக்க தெரிஞ்சால் போதும். இந்த தக்காளி தொக்கு கையில் இருந்தால் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வெளிநாடெல்லாம் போனால் நம்ம ஊர் சாப்பாடு மிஸ் பண்ணும்போது இந்த தக்காளி தொக்கெல்லாம் கையில் இருந்தால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான ரெசிப்பி, சிம்பிளான ரெசிப்பியும் கூட, ஈஸியாக செஞ்சிடலாம், பக்குவமாக செஞ்சுக்கிட்டால் நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கிறேன். நான் வந்து நல்ல பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஊர்களில் கிடைக்கிற தக்காளி வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இங்கே 1 கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை சுத்தமாக ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு டவல் வச்சு தொடச்சி வச்சுருங்க. சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடைக்கணும். அடுத்தது புளி, டாமரின். இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா, நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா சின்ன எலுமிச்சம்பழ சைஸு அல்லது பெரிய நெல்லிக்காய் சைஸுன்னு சொல்லலாங்க. இதை வந்து இப்படி சின்ன சின்ன பீசஸாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த நார் கொட்டையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இதில் நார் கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஊற வச்சு புளி கரைசல் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே டைரெக்டாக போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துடுங்க. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து விட்டுடலாம். இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கழுவி தொடச்சி வச்சாச்சு இந்த தக்காளிகளை. இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற இந்த பகுதி வேண்டாம், அந்த காம்பு பகுதி அது வேண்டாம். அதை வந்து இப்படி பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நல்ல நாட்டு தக்காளி எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஊர்களில் கிடைக்கிற தக்காளி வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தக்காளிகளை நம்ம ஏற்கனவே புளி போட்டு வச்சுருந்த பவுல்லையே போட்டு விட்டுறலாங்க. ஏன்னா அந்த தக்காளி சாறுபட்டு கொஞ்சம் ஊறும். அப்போ நம்மளுக்கு சமைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே ஊற வச்சு புளி கரைசல் எடுக்க போகிறதில்ல, நம்ம அப்படியே வந்து சமைக்க போகிறோம். ஸோ நல்லா போட்டு விட்டுறலாம். இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நல்ல சுவையான தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி தொக்கெல்லாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தாங்க விடணும். ஸோ எங்கனால ஒரு 50 ml நல்லெண்ணெய்க்கு மேலே விட்டுருக்குறேன். சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட் நல்லெண்ணெய் சேர்க்கிறது நல்லது. ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருட்களை வதக்கிறக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போ நல்லெண்ணெயில் அந்த தக்காளி புளியெல்லாம் சேர்த்து விட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. டக்குன்னு வெந்து மசிஞ்சிரும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர இது போகவும் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டோன்னு ஒரு 5 நிமிஷத்தில் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வெந்துடும். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. பட் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம குக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இது நல்லா மசிஞ்சு திக்காகணும். 5 நிமிஷம் கழித்து நல்லா இன்னும் கொஞ்சம் கூட மசிஞ்சு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு இது நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து தாளித்து விட்டு கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம நல்லா ஒரு 4-5 நிமிஷம் விட்டுட்டோம். அது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஈரம் போக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கின தக்காளியை சேர்த்து அரைங்க.
இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனித்து செய்யணும். ஸோ ஈரம் இல்லாத மிக்சியில் போட்டு விட்டு நல்லா இப்படி ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ இதை வந்து நல்லா தாளிக்க போகிறோம். நல்லா உப்பு காரம்லாம் சேர்த்து மற்ற சில பொருட்களெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சுங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இங்கே 1-2 டீஸ்பூன் கடுகு போட்டு விட்டுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே நல்ல 2-3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். அடுத்தது பூண்டு, 4-5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாய். இதெல்லாம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த தக்காளி தொக்குக்கு. ஸோ நல்லா போட்டு விட்டு இந்த பூண்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதங்கி சுருங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி உப்பெல்லாம் போட்டு விட்டுறலாம். இங்கே 1 கிலோ நாட்டு தக்காளி, கூடவே கொஞ்சம் புளியும் போட்டிருக்குறோம் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு புளிப்புக்கு நம்மளுக்கு வந்து உப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே நான் நல்லா 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் வதக்கும் போதும் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கலாம். பட்டு புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு காரம் ஜாஸ்தியாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இந்த வெந்தயம் வந்து வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி. ஸோ வெந்தயத்தை லைட்டாக செவக்க வறுத்துட்டு பொடிச்சுக்கோங்க. கூடவே பெருங்காயப்பொடி எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயப்பொடியும் பெருங்காயப்பொடியும் மஸ்ட்டுங்க. இது சேர்த்தா தான் அந்த பக்காவான டேஸ்ட்டு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வெந்தயப்பொடியும் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை லைட்டாக செவக்க வறுத்து பொடித்து சேர்த்துக்கணும். நான் வெந்தயப்பொடி எப்பவும் ரெடியாக செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெந்தயப்பொடி மிஸ் பண்ணாமல் இந்த தக்காளி தொக்கலை சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சுங்க. உப்பு, காரம், வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். இது மறுபடியும் கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஜாகிரி 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஃபைனலாக இந்த ஜாகிரி வெல்லம் சேர்க்கும்போது. அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஜம்முன்னு நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நல்ல கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு மூடி போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் 3 மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க இந்த தக்காளி தொக்கு. இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சுட சுட சாதத்தோட இந்த தக்காளி தொக்கும் கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இட்லி தோசை சப்பாத்தியோடவும் தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.